தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். குணமணிக்கு வல்லமையில இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா செய்தி 9:7-9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏறுவது கேள்வியிற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்து யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவரெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். அம்மன்பார்ந்தவர்களே, இயேசு நற்செய்தியை போதித்துக் கொண்டு மக்களுக்கு குணமளித்துக் கொண்டு ஊர் ஊராக செல்கிறார். அவருடைய சீடர்களும் இறைவசிக்கு சாட்சி வந்து கொண்டு பல இடங்களுக்கு செல்கின்றார்கள். இயேசுனுடைய புகழ் பாலஸ்தீனாமெங்கும் பரவுகிறது. இது கண்டு பொறுக்க முடியவில்லை ஏறுவதற்கு. குற்றம் உள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் அல்லவா? தான் அநியாயமாக கொண்ட யோவான் தான் இயேசுவோ என்று நினைத்து அஞ்சுகின்றான், மனம் கலங்குகின்றான். நல்லோர் பிறர் நல்லது செய்வது சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் தீயவனா இருக்கிறதுனால அவனுடைய சிந்தனையும் தீயது, அவனுடைய செயல்களும் தீயது. நல்லவர்கள் ஏதாவது நன்மை செய்தால் அவருடைய தொலைத்து கட்டகத்தான் இந்த தீயவர்கள் நினைப்பார்கள். இந்த இயேசுவை பற்றி கலக்கம் உருகிறான். கலக்கமுறுதல் மட்டுமல்ல, அவரை காணணும்னு ஆசைப்படுறான். இயேசுவின் போதனையை கேட்க பலர் அவரிடம் வந்தனர். இயேசுவிடமிருந்து குணம் பெற பலர் அவரை நாடினர். இயேசுவின் பால் கொண்ட அன்பினால் பலர் அவரை பின்பற்றினர். இவ்வாறு பற்பல நோக்கங்களோடு இயேசுவை காண வந்தவர் மக்கள். ஆனால் ஏறது இயேசுவை காண விரும்பியது ஒரு வகை பயத்தினாலேயே. அவரிடமிருந்து ஏதாவது ஒரு புதுமை வரம் பெறலாமா என்ற நோக்கத்தோடு. மத்தேயு 14:1-2 சொல்கிறது, புதுமை செய்யும் வல்லமை இயேசுவிடம் இருந்தது என்று. ஆகவே இதை கேள்விப்பட்ட ஏறது நம் அரண்மனைக்கு வந்து நமக்கு ஒரு புதுமை செய்ய மாட்டாரா என்று நினைத்தார். மரிய வாழ்க்கையோட காட்சியில அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அவனிடம் பிலாத்து அனுப்பிய போது அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, அதுவரைக்கும் இயேசுவை பார்க்க முடியல. பிலாத்து அனுப்பிய போது முதல்ல கால் ஒடிஞ்ச நாயை கொண்டு வந்து இதை குணமாக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு அயோக்கியத்தனம். ஒரு ராபிட்ட, ஒரு இறை வாக்கினற்ற, ஒரு கடவுளின் மகன்ட்ட, இவ்வளவு அற்புதம் செய்கிறவற்ற நம்ம இப்படி ஒரு கிண்டல் பண்றமே அப்படிங்கிறது கூட இல்லை. அதனாலதான் இயேசு அவனை குள்ள நரியாகிய ஏறோது இடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே இன்றைக்கு அவன் இயேசு எதிர்பார்த்தது லாபத்துக்காக, இயேசுடைய சீடனாகிறதுக்கு அல்ல, இயேசுடமிருந்து ஒரு அற்புதத்தை பெறுவதற்காக அல்ல. அவனுக்கு தேவை ஒரு ஏதோ, அவர் ஒரு பஃபூம் மாதிரி. அவனுடைய அரசவையில் வந்து அவர் கேலி கூத்தா அவரை மாற்றி எங்கே இந்த நொண்டி நாயை குணமாக்க அப்படின்னாலும். அந்தவர்களே, இன்றைக்கு ஏறதனுடைய மனநிலை தானே நம்மிடமும் இருக்கிறது. நாம் இயேசுவை நாடி செல்வது அன்பினாலா, அவர் இறைவன் என்ற பயபக்தியினாலா, தெய்வ பயத்தினாலா, இல்ல ஒரு வியாபாரி மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது மாதிரி மன்றாட்டுக்களை வைக்கிறோமா? அதனாலதானே பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் எல்லாம் காணிக்கை கொடுப்பதில் இருக்கிறது, நேர்ச்சை செலுத்துறதுல இருக்கு. 10 அடி உயர மாலை போட்டா, அல்லது 10 அடி உயர மெழுகுதிரியை கொடுத்தனா, அல்ல உப்பையும் மிளகையும் அள்ளி போட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம்.
உண்மையான பற்று இருக்கிறதா? ஏசியன் மீட்பர், ஏசியன் ராஜா, ஏசியனை காக்க வந்தவர், என் குடும்பத்தையும் நானும் ஒப்படைக்கிறேன் என்ற ஒரு மனநிலை, திருத்தூதருடைய மனநிலை, ஒரு பாவிய மகதலானுடைய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா, அல்லது ஏறவனுடைய மனநிலை இருக்கிறதா? சிந்திப்போம், ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, உம்மை நாடி தேடி வருவது ஏறதை போல ஏதோ உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கல்ல, உம்மை கேலி கூத்தாக்குவதற்கல்ல, மாறாக உம்மிடமிருந்து ஒரு ஆற்றலை பெற, தூய் ஆவியை பெற, ஞானத்தை பெற, உமது ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் விசுவாசத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. ஏதோ ஏறதை போல வினோத பிரியத்தால் உம்மிடம் வரவில்லை, விசுவாசத்தோடு வருகிறோம். எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவுடன் இருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவில் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து இந்நாளை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.